எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வெண்முரசு மலைப்பாடல் 43. மாளிகையை அடைந்து நீராடி உடைமாற்றி வந்து முகமண்டபத்தில் விதுரன் அமர்ந்ததும் காத்திருந்த ஒற்றர்கள் அவனுக்கு செய்திகளை சொல்லத் தொடங்கினர். யாதவகுலத்தைச் சேர்ந்த 18 குடித்தலைவர்கள் சுயம்பரத்திற்கு வந்திருப்பதாகவும் சத்திரியர்கள் 8 பேர் வந்திருப்பதாகவும் ஒற்றன் மித்ரன் சொன்னான். சத்திரியர்களில் மாத்திர நாட்டின் இளவரசன் சல்லியன் மாத்திரமே முக்கியமானவன் என்றபோது அவன் கண்களின் வலைக்குள் அசையும் எலியின் அசைவு போல ஒன்று நிகழ்ந்ததை விதுரன் கண்டான். என்றான், சல்லியரே மார்த்திகாவதியின் இளவரசி முன்னரே அறிவாள் என்கிறார்கள் என்றான் மித்ரன். அச்செய்தியை தான் எதிர்பார்த்திருந்தேனோ என்று அதை கேட்டு அதிர்ந்த அவனிடம் அவனே கேட்டுக்கொண்டான். அந்த அகநகர்வை கண்கள் வெளிக்காட்டாமல், அச்செய்தியை யார் சொல்கிறார்கள் என்றான் விதுரன். அது முழுக்க முழுக்க மாத்திர நாட்டிலிருந்து பரவும் செய்தி என்று மித்ரன் சொன்னான். அவர்களுடன் வந்த வீரர்கள் சொல்கிறார்கள், உண்மையில் சல்லியர் வந்ததும் மார்த்திகாவதியே குழப்பமடைந்து விட்டது. அவரை அவர்கள் எண்ணியிருக்கவில்லை. அவர் ஏன் வந்திருக்கிறார் என்று கூட ரிஷபர் கேட்டிருக்கிறார். என்றான் விதுரன். மார்த்திகாவதியின் மக்களை பொறுத்தவரை சல்லியரை தவிர இன்னொருவரை குந்திதேவி ஏற்க மாட்டாள் என நினைக்கிறார்கள். மாத்திர நாட்டுடன் மன உறவு உறுதியாகிவிட்டதென்றே பேசிக்கொள்கிறார்கள். சல்லியரை பார்க்க அவரது அரண்மனைக்கு முன் மார்த்திகாவதியின் மக்கள் கூடி நிற்கிறார்கள். அவரது வில்திறனையும் அழகையும் ஆண்மையையும் புகழ்ந்து பாடும் சூதர்கள் பெருங்கூட்டமாக கூடுகிறது. அத்துடன் விதுரன் சொல் என ஏறிட்டு நோக்கியதும், நம் இளவரசர் வருவார் என எவரும் எதிர்பார்க்கவில்லை. அஸ்தினபுரியிலிருந்து உண்மையில் விதுரன் விழி தூக்கியதும் ஒற்றன் மித்ரன் தலைவணங்கி பின்னகர்ந்தான். அவனை சிறு தலையசைப்பால் அனுப்பிவிட்டு விதுரன் கைகளால் பீடத்தின் விளிம்பில் தாளம் போட்டபடி அமர்ந்திருந்தான். அடுத்த ஒற்றன் சம்பிரதிபன் வந்தான். வணங்கியதைக் கண்டு ஏறிட்டு பார்த்தான். மதுராபுரியிலிருந்து வந்த சம்பிரதிபன், மதுராபுரி இளவரசர் கம்சர் என்று மதியம் வருவார் என்றே எதிர்பார்க்கிறார்கள் என்றான். விதுரன் அவன் மேலே சொல்லட்டும் என்று அவனை பாராமல் காத்திருந்தான். மதுராபுரியின் இளவரசர் குந்திதேவியை மணக்க வேண்டும் என இங்குள்ள மூத்த யாதவர்கள் விரும்புகிறார்கள். யாதவ குலம் ஒருங்கிணைய அதுவே வழி என எண்ணுகிறார்கள். கம்சருக்கு மார்த்திகாவதியிலிருந்து தூது சென்றிருப்பதாக அரண்மனையில் ஒரு செய்தி உலவுகிறது. விதுரன், யாருடைய தூது என்றான். மார்த்திகாவதியின் இளவரசியின் தூது என்று கூறுகிறார்கள் என்றான் சம்பிரதிபன். அப்படியா என கேட்ட கணமே தன்னை எறியாமல் விதுரன் புன்னகை செய்து விட்டான். ஆமமைச்சரை, மார்த்திகாவதியிலிருந்து இளவரசி பிரிதியின் அந்தரங்கத் தோழியே மதுராபுரிக்கு தூது சென்று கம்சரிடம் பேசியதாகவும் அதனாலேயே அவர் விலைமதிப்புள்ள மணிகளும் மங்களப் பொருட்களுமாக கிளம்பி வருவதாகவும் சொல்கிறார்கள். உண்மையில் இந்த மனம் கொள்ளல் முன்னரே முடிந்துவிட்டதென்றும் இது ஒரு பாவனையே என்றும் கூட யாதவர் பேசிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு சல்லியர் வந்திருப்பது தெரியாதா என்ன என்றான் விதுரன். சல்லியர் வந்தது நேற்று மாலை, இன்று காலை நாம் வந்திருக்கிறோம். நாம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளச் செய்வதற்காகவே மனநிகழ்வை தன்னேற்பு முறையாக அமைக்க குந்திபோஜர் முடிவு செய்திருக்கிறார் என்கிறார்கள். சம்பிரதிபன் தனிந்த குரலில், நம் இளவரசர் நோயுற்றவர் என அனைவரும் அறிவர். வேடிக்கையாகத்தான் அனைவரும் நம்மை பற்றி பேசிக்கொள்கிறார்கள் என்றான். விதுரன் தலையசைத்ததும் அவன் வணங்கி விலகினான். உளவுச் செய்திகளை விதுரன் எப்போதும் தன் உய்த்துணர்தல்கள் சரியா என ஒப்பு நோக்கவே கேட்பது வழக்கம். ஒவ்வொரு உளவுச் செய்திக்கு பின்னரும் அவன் நிறைவு கொள்வதுண்டு. ஆகவேதான் ஒற்றர் கூற்றுகளை எப்போதும் ஆர்வத்துடன் கேட்க முன்வருவான். ஆனால் முதல் முறையாக அவை சோர்வை அளித்தன. அவன் எண்ணியவற்றையே அவை சொன்னதால்தான் அந்த சோர்வு வருகிறது என்பதையும் அவன் கவனித்தான். இளமலை மீண்டும் தொடங்கியது. வாசல் வழியாக வீசிய சாரல் சிறிய மரவுரிச்சதுரம் போல மண்டபத்தில் கல்தரையில் ஈரத்தை படியச் செய்தது. இலைகளில் மழை பெய்யும் ஒளிக்கு பிறகு கூரை விளிம்புகளிலிருந்து நீர் சொட்டும் ஒளி தொடங்கியது. அதுவரை மூடிய வானம் அறைக்குள் பரவவிட்டிருந்த இருளை மழைநீரின் பளிங்கு பிரதிபலிப்பு சற்றே அகற்றியது போல தோன்றியது. விதுரன் எழுந்து சென்று முற்றத்தில் நின்ற அலங்கார பல்லக்கையும் தேர்களையும் பார்த்து கொண்டு நின்றான். அவற்றின் கூரை வளைவுகளில் நீர்த்துளிகள் எண்ணெய் கொதிப்பது போல தெரித்து கொண்டிருந்தன.
மேலும் வீச்சுடன் பெய்யப்போவது போல வீசிய குளிர்காற்றில் மலை அப்படியே எழுந்து பேருருவத் திரைச்சீலை போல நெளிந்தாடி பின்னர் வடக்கு நோக்கி பறந்து விலகிச் சென்றது. ஈரமான வானில் காகங்கள் கரைந்தபடி சிறகடித்து எழுந்து சுற்றி வந்தன. நீர்த்துளிகள் தொடர்ச்சியான மெல்லிய தாளத்துடன் சொட்டிக்கொண்டே இருந்தன. அவற்றை பார்த்து நின்றிருந்த போது விதுரன் ரிஷபரின் பார்வையை நினைவு கூர்ந்தான். மாத்திகாவதியின் அரசனுக்கும் இளவரசிக்கும் அஸ்தினபுரியின் மன உறவு ஒப்புதல்தான் என்று ரிஷபர் வந்து சொன்ன தூதின் பொருள் என்ன? அகத்துள் நிலை கொண்டிருந்த அதை தீண்டத் தயங்கித்தான் தன் எண்ணங்கள் சுற்றி வந்து கொண்டிருந்தன என்று உணர்ந்தான். அதை தொட்டதும் அதிர்ந்து அவை விலகிச் சிறகடித்துக் கலைந்தன. தேவாம்சம் தோன்றுகிறது இந்த குறிமுகத்தில் என்று பிருதையின் பிறவிக் குறிப்பை கண்ணெதிரே நோக்கி வாசித்த நிமித்திகர் சொன்னதை விதுரன் நினைவு கூர்ந்தான். மீண்டும் அதை நோக்கிய பின், ராசிகள் பொய்ப்பதில்லை, இவள் தேவமாதாக்களில் ஒருத்தி என்றார். பீஷ்மர் இரு கைகளையும் மடியில் ஊன்றி தன் முகத்தை அதில் வைத்து கொண்டார். அவரது உடற்குறிப்பை உணர்ந்து அதை மட்டும் மேலே விவரிக்கும்படி சொன்னான். கங்கை குறை அரச குலந்தங்களைச் சேர்ந்த 116 இளவரசியின் பிறவிக் குறிப்புகள் ஓலை சுருள்களாக நிமித்திகர் முன் கிடந்தன. அவர் தலையசைத்ததும் அவரது மாணவன் அவற்றை அள்ளி சீராக அடுக்கி சந்தனப்பேலையில் வைத்தான். அவர் உதடுகளை இறுக்கியபடி அந்த ஓலையை கூர்ந்து வாசித்தார். ஓலைகளை அடுக்கிய பின் சந்தனப்பேலையை பலபத்திரர் வாங்கி கொண்டார். நிமித்திகர் அருகே நின்றிருந்த முதுசூதரை நோக்கி, சூதரே, 12 வருகிறது என்றார். கார்த்திகேயன் அல்லவா என்றார் அவர். 107 என்றார் நிமித்திகர். முதுசூதர் கைவிரல்களை எண்ணிவிட்டு சித்தி என்றார். நிமித்திகர் முகம் மலர்ந்து, ஆம், அவள்தான் என்றார். சூதர் தன் உலோக தாளவாத்தியத்தை கையில் எடுத்து உதடுகளை நாவால் ஈரமாக்கிக் கொண்டார். பாடுக என்று பீஷ்மர் கையசைத்தார். சூதர் மெல்லிய குரலில் சுருதியை மீட்டிய பற்றிய பின் பாடத் தொடங்கினார். சான்றோர்களே கேளுங்கள், மலையிலிருந்து வெண்மேகமும் நீரோடைகளும் கட்பாறைகளும் எரிமலை குழம்பும் பிறக்கின்றன. அழிவற்றவரான காசிய பிரஜாபதியின் கனிவும் கடுமையும் முனிவும் சோர்வும் கொண்ட கணங்கள் எழுந்து மைந்தர்களாயின. அவர் உளம் கடுத்த கணத்தில் உருவான வஜ்ராங்கன் என்னும் மைந்தன் இறுகிய உடலும் அதனுள் இறுகிய மனமும் கொண்டவனாக இருந்தான். தன் அகமும் புறமும் இறுகியிருப்பதைக் கண்டு அவன் வெட்கினான். தன்னை நெகிழ்த்து நீராக்கி மேகமாக்கி வானாக விரிய அவன் விளைந்தான். பிரம்மனை எண்ணி தவம் செய்ய முற்பட்ட வஜ்ராங்கன் வராங்கி என்னும் பெண்ணை மணந்தான். கடம்பவனத்துக்குள் ஒரு மரத்தடியில் அமர்ந்த அவன் தன் முன் சிற்றகள் ஒன்றை ஏற்றி வைத்தான். அச்சுடரை அணையாமல் பார்த்து கொள்ளும்படி வராங்கியிடம் சொல்லிவிட்டு ஊழ்கத்தில் ஆழ்ந்தான். முதலில் கண்ணிலும் பின் கண்ணகத்திலும் அதன் பின் அகத்திலும் அதன் பின் அகத்தகத்திலும் அச்சுடரை நிறுத்தி தன்னை விலக்கி தானது ஆகி ஆனான். அவன் அகம் தளலென நெகிழ்ந்து சென்றது. தவம் முதிர்ந்த போது அந்த அகல் சுடர் மேலும் ஒளி கொண்டது. அந்த வெண்ணொளி வளர்ந்து ஒரு வானளாவிய மரமாக ஆனது. அந்த மரத்தின் கிளைகளில் தளலிலைகள் துளிர்த்தன. தளல் மலர்கள் இதழிட்டன. அச்சுடரின் ஒளியில் பிரம்மன் தோன்றும் கணம் மென்மலை ஒன்று பெய்து சுடரணைந்தது. சினந்து கண்விழித்த வஜ்ராங்கன் வராங்கியை தேடினான். அவள் ஒரு மரத்தடியில் நின்று கண்ணீர் விடுவதைக் கண்டான். என் விழிநீரே அச்சுடரை அணைத்தது என்றாள் வராங்கி. வஜ்ராங்கன் தவம் செய்து கொண்டிருந்த போது இந்திரன் வந்து அவள் கற்பை கவர்ந்ததை பற்றி சொன்னாள். யானையாக வந்து அவளை அச்சுறுத்தினான். பாம்பாக வந்து அவளை தீண்டினான். அவள் மயங்கிய போது மன்மதனாக வந்து அவளை புணர்ந்தான். உங்கள் தவம் பைக்க என் நிறையை அவன் வென்றான் என்றாள் வராங்கி. கடும் சினம் கொண்ட வஜ்ராங்கன் தன் முன்னோட் கற்பாறையை நட்டு அதை தன் கண்ணிலும் கண்ணுள்ளிலும் உள்ளிலும் உள்ளுள்ளும் நிறைத்து மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தான். அவன் அகம் இறுகி இறுகி எடை முதிர்ந்த போது அந்த பாறை ஒரு கரிய வைரமாகியது. அதன் ஆடிப்பரப்பில் பிரம்மன் தோன்றினான். என் தவத்தை அவமதித்த தேவர்களை கருவருக்கும் மைந்தன் ஒருவன் எனக்கு தேவை என்றான் வஜ்ராங்கன். என் தவத்தின் மேல் ஆணை, இதை தேவபிதாவான நீங்களும் கேட்டாக வேண்டும் என்றான். சான்றோரே, தவத்தின் விளைவுக்கு தெய்வங்கள் அடிமை. தன் மைந்தரை அளிக்கும் வரத்தை அளித்து பிரம்மன் கண்ணீருடன் மீண்டான். வராங்கி வயிறு கனத்து ஈன்ற மகவின் உடல் 100 யுகங்கள் விண்ணெருப்பில் வெந்து திசையாமைகளில் எடையில் அழுந்தி உருவான கரிய வைரத்தால் ஆனதாக இருந்தது.
அவன் கட்பாறைகளை தன் கைகளால் சந்தன குழம்பென அள்ளி எடுக்கக்கூடியவனாக இருந்தான். 1000 மடங்கு எடையுடன் அவன் விண்வெளியில் சுழன்று ஒரு வான்மின் ஆனான். ஆகவே அவன் தாரகாசுரன் என்று அழைக்கப்பட்டான். தரா தாரகன் எழுந்து 5 நெருப்புகளை வளர்த்து அதன் நடுவே நின்று பிரம்மனை நோக்கி தவம் செய்தான். பாறைகள் உருகியோடும் வெம்மை அவனை அழிக்கவில்லை. வெம்மை அவன் அகத்தை மேலும் மேலும் இறுக்கியது. அவ்வெம்மையின் உச்சத்தில் பிரம்மன் தோன்றினான். இறப்பின்மை வேண்டும் எனக்கு என்றான் தராகன். அவ்விதையை அளிக்க மும்மூர்த்திகளுக்கும் உரிமை இல்லை என்றான் பிரம்மன். அப்படியென்றால் என் பிறப்பு 7 வயதான குழந்தையின் கையால் மட்டுமே நிகழ வேண்டும் என்றான் தாரகன். அவ்வரமளித்து பிரம்மன் புன்னகையுடன் சென்றான். சாகாவரம் பெற்றவன் என்று எண்ணிய தாரகன் மண்ணை அடக்கினான். பின் 7 விண்ணகங்களையும் வென்றான். தேவர்களை தன் ஏவலராக்கினான். இந்திரனை தன் தேர்காலில் கட்டி இழுத்து கொண்டு சென்று தன் மாளிகை பந்தல் காலில் கட்டி போட்டான். பிழையுணர்ந்து கண்ணீர் விட்ட தேவர்கள் தாரகனை வெல்லும் வழி தேடினர். முக்கன் முதல்வனையே காக்க முடியும் என்று தெளிந்தனர். அவர்களின் கண்ணீரை கண்டு முக்கண்ணன் கனிந்தான். அவனுடைய படைப்பு சக்தி கங்கையில் ஓர் வெண்ணிற ஒளியாக விழுந்தது. கங்கை அதை சரவணப் பொய்கையில் ஒரு தாமரை மலரில் அழகிய சிறுமகவாக பிறப்பித்தது. சரவணப் பொய்கையில் நீராட வந்த கார்த்திகை பெண்கள் 6 அக்குழந்தையை கண்டனர். 6 அதற்கு அன்னையராக விரும்பி அதை 6 திசையிலிருந்தும் அள்ளத் துணிந்தனர். அவர்களின் அன்பை கண்டு அக்குழந்தை 6 கொண்டு புன்னகை செய்தது. 6 கார்த்திகேயனை வணங்குக அவன் கருணையால் வாழ்கின்றன விண்ணும் மண்ணும். 7 பெருங்கடல்களின் நீரால் திருமுழுக்காட்டி 7 வயதான குமரனை தேவர்களுக்கு சேனாதிபதியாக அமர்த்தினார் 3 கண்டாகர்ணன், லோகிதாக்சன், நந்திசேனன், குமுதமாலி என்னும் 4 படைத்துணைவர்களை தன் மைத்தனுக்கு அளித்தார் முக்கண்ணன். பிரம்மன் ஸ்தானு என்னும் படைச்சேவகனை அளித்தார். விஷ்ணு ஸ்மக்ரன், விக்ரமன், பராக்கிரமன் என்னும் 3 கொடி துணைவர்களை அழைத்தான். வல்லமை வாய்ந்த விண்ணக நாகங்கள் ஜெயன், பாராஜயன் என்னும் 2 தேவர் துணைகளை அழைத்தனர். ஊழித்தீயின் வெம்மை எரியும் வைரமேனி கொண்ட தாரகனை வெல்ல தேவர்களால் இயலாது. அன்னையரின் படையாலேயே இயலும் என்றார் விண்ணோர்குலத்து நிமித்தகர்கள். 7 வயதான கந்தன் சென்று தன் மெல்லிய விரல்களால் தொட்டதும் மண்ணிலுள்ள புனித நீர்க்குளங்கள் எல்லாம் கனிந்து அன்னையாராக மாறி எழுந்தன. சோமதீர்த்தம் வசுதாமை என்னும் அன்னையாகியது. பிரபாச தீர்த்தம் நந்தினி என்னும் தாயாகியது. இந்திர தீர்த்தம் விசோகையும் உதபான தீர்த்தம் கணஸ்வானையும் அளித்தன. சப்தசராஸ்வதம் கீதப்பிரியை மாதவி தீர்த்தநேமி ஸ்மாதினனை என்னும் மாதக்கால் ஆக்கியது. நாத தீர்த்தம் ஏகசூடையையும் திரிவிஷ்டபம் பத்ரகாளியையும் திரிவிருபாவனம் மகிமோபலியையும் மானச தீர்த்தம் சாலிகையையும் பிறப்பித்தன. பதிரித்தீர்த்தம் சதகண்டகையையும் சதானந்தையையும் பத்மாவதியையும் மாதவியையும் பிறப்பித்தது. மண்ணிலுள்ள அனைத்து குளிர்நிலைகளும் அன்னையராக இயல அவர்களின் தன்மொழிகளாலும் மலைவெளிகளாலும் விண்ணகமே குளிர்ந்து மெய் சிலிர்த்தது. அவர்களின் படை விண்ணில் ஒரு நீலப்பேராறாக பாய்ந்தது. சான்றோரே, அன்று மண்ணில் குளிர்ந்த விழி என கருணை கொண்டு விண்ணை நோக்கியிருந்த சித்த தீர்த்தம் என்னும் நீலக்குளம் சித்தி என்னும் அன்னையாகி தன் நீலக்குளிரலைகளை ஆடையாக்கி தன்னுள் விழுந்த மின்னலை புன்னகையாக்கி அலைநாதத்தை நூபுரத் தொனியாக்கி கார்த்திகேயனை அடைந்தாள். அவன் பின்னால் அணிவகுத்த அன்னையரின் பெரும்படையில் தானும் இணைந்து கொண்டாள். கருடன் தன் மைந்தனான மயிலை சுப்பிரமணியனுக்கு அளித்தான். அருணன் தன் மகவாகிய பொற்சேவலை அளித்தான். அக்னி ஒளிவிடும் வடிவேலை அளித்தான். அத்திரி சிறுமைந்தனுக்கு செம்பட்டாடை அளித்தார். பிரகஸ்பதி யோகதண்டமும் கமண்டலமும் அளித்தார். விஷ்ணுவின் மணிமாலையும் சிவனின் பதக்கமும் இந்திரனின் முத்தாரமும் அவனை அணி செய்தன. தாரகாசுரன் தன் படைத்துணைவனான மகிசனுடன் போருக்கிழந்தான். மாபலி பெற்ற மைந்தனான பாணாசுரன் அவனுக்கு ரதமோட்டினான். தாரகாசுரனின் மைந்தர்களான தாராக்சன், கமலாக்சன், வித்யோமாலி ஆகியோரும் பெருவலி கொண்டவர்களான அண்டகாசுரன், ஹிருதோதரன், திரிபாதன் ஆகியோரும் அவனுக்காக படை நடத்தினர். 7 மண்மந்திரங்கள் அகாலப் பெருவெளியில் நடந்தது அந்த பெரும் போர். தாரகனின் எல்லையற்ற பெருவெம்மையை அன்னையரின் குளிர் அணைத்தது. அவனுடைய வைர நெஞ்சும் அவர்களின் கருணை கண்டு இலகியது.
வல்லமை இழந்து அடற்களத்தில் நின்ற அவனை பன்னிரு கைகளிலும் படைக்களம் கொண்டு வந்த பேரழகு குழந்தை எதிர்கொண்டது. அதன் அழகில் மயங்கி மெய்மறந்த விழிகளுடன் நின்ற அவனை அக்குழந்தை வென்றது. தன் காலடியில் ஒரு கருணாகமாக என்றும் இருக்க அருளச் செய்தது. தேவசேனாதிபதியின் ஒளில் கடல்களை நெஞ்சிலணிக, அவன் பெயரை நாவிலணிக, அவன் அழியா பெருங்கருணையை சிந்தையில் அணிக. போர் முடிந்ததும் ஒவ்வொரு அன்னையும் பேரலில் குமரன் கட்டித்தழுவி முத்தமிட்டு அனுப்பினான். சித்தி அவனுடைய 6 செங்கனிவாய் முத்தங்களை பெற்று மண்ணுக்கு மீண்டாள். பிற அன்னையரை போல அவள் அகம் அடங்கவில்லை. மீண்டும் வந்த முத்தங்களை பெற அவள் விளைந்தாள். அவள் திரும்பி பார்த்தபோது அறுமுகத்து அண்ணலில் இருந்த இடத்தில் இருப்பும் இன்மையும் மற்ற பெரும்பாலே திகழக் கண்டாள். அவளுடைய விருப்பு அவளை மீண்டும் பிறக்கச் செய்தது. 7 பிறவிகளில் 6 மைந்தர்களுடன் அவள் மண்ணில் பிறந்து கொண்டே இருக்கிறாள். 6 முகம் கொண்ட மைந்தர்களால் அணி செய்யப்பட்டவள் சித்தி. 6 முறை விண்ணால் அருள் புரியப்படுபவள், 6 முறை மண்ணால் வாழ்த்தப்படுபவள். அவள் வாழ்க. பீஷ்மர் முதிய சூதரை சில கணங்கள் அசையாவிலிகளுடன் பார்த்து கொண்டிருந்த பின்பு திரும்பி விதுரனிடம், ஆம், அவள்தான் என்றார். விதுரன் பலபத்திரரை நோக்க அவர் தலையை அசைத்தார். நிமித்திகர், 6 பெரு வீரர்களும் மண்ணை நோக்கி இழந்து விட்டனர் அரசே என்று சொல்லி தலை வணங்கினார். தன் அறையின் மஞ்சத்தில் படுத்து கொண்டு மரப்பலகைகளால் போடப்பட்ட கூரையை பார்த்து கொண்டிருந்தான் விதுரன். சுயம்பரத்தில் சூதர்களுக்கு இடமில்லை. சத்திரியர்கள் வந்திருக்கும் ஒரு சுயம்பரத்தில் சூதர்கள் எழக்கூட அனுமதி இல்லை. ஆனால் யாதவ இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சூத்திரர்கள். மார்த்திகாவதியின் அரசு கூட சூத்திர அரசுதான். சூதர்கள் சூத்திரர்களை மனம் கொள்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அருந்து அருந்து ஓடும் எண்ணங்களின் ஒழுங்கின்மையை தாள முடியாதவனாக விதுரன் எழுந்து அமர்ந்தான். அமர்ந்த போதும் அகவினா அறுபடாமையால் எழுந்து அறைக்குள் நடந்தான். அந்த அரண்மனையின் வெவ்வேறு அறைகள் வழியாக தலை குனிந்தபடி நடந்தான். சாளரங்கள் வழியாக பிசிறுத்தூரல் பரவியிருந்த வெளிக்காற்றை பொருளற்று பார்த்து பின் ஏதோ எண்ணம் சிந்தனையில் தடுக்க விழித்தெழுந்தான். தன் சால்வையை எடுத்து போட்டுக்கொண்டு வெளியே வந்தான். வாசலில் நின்றிருந்த காவலனிடம், நான் நதிக்கரையாளங்களை பார்த்து வரலாம் என்று எண்ணுகிறேன். பிதாமகர் என்னை தேடினார் என்றால் நான் இருக்குமிடத்தை சொல் என்ற பின் இறங்கி நடந்தான். மலையின் நீர்முழுக்க மண்ணில் ஒரு சொட்டு எஞ்சாமல் வழிந்தோடியிருக்க மென்மணல் கதுப்புகள் விரிந்தும் ஒடுங்கியும் முருகியும் பரவியிருந்தன. புல்நுனிகளில் எஞ்சிய நீர்மணிகள் இளங்காற்றில் அதிர்ந்து உதிர்ந்தன. நீர்மணிகள் ஒளிவிட ஒரு சிலந்தி வலை காற்றில் விம்மி எதிர்ந்து கொண்டிருந்தது. யமுனையின் அந்த பகுதிக்கரையில் அரச மாளிகையில் இருந்தமையால் மக்கள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அவ்வப்போது கடந்து சென்ற ஏவலர்கள் அவனுக்கு தலைவணங்கினர். மாளிகை முகப்புகளை காவல் காத்த வீரர்கள் வேல் தாழ்த்தினர். யமுனையின் மீது மலையீரம் பளபளக்கும் கரிய கூரை விளைவுகளுடன் வெண்ணிற பாய்களில் ஒளி நிறைந்திருக்க படகுகள் நகர்ந்து சென்றன. ஈரத்தை உதறிய கொடிகள் படபடக்கத் தொடங்கியிருந்தன. விதுரன் கரையோரமாகவே சென்ற சிறிய வண்டிப்பாதை வழியாகச் சென்றான். மலை நீரோடைகள் யமுனையை நோக்கி இறங்கிச் சென்ற இடங்களில் மரத்தாலான சிறிய பாலங்கள் இருந்தன. குறுங்காடுகளில் மலைக்கு ஒண்டியிருந்த பறவைகள் இலை தலைப்புகளுக்குள் இருந்து எழுந்து கூச்சலிட்டு பறந்தன. அவற்றின் ஓசையால் இலைகளின் கோடிச் சிறகடிப்பால் குறுங்காடு விண்ணில் எழும் துடிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. மார்த்திகாவதியின் கோட்டையின் தென்பகுதி சிறுவாயிலில் 10 வீரர்கள் காவலிருந்தனர். அவன் வெளியேறிய போது தலைவணங்கினர். யானையை ஏற்றி மெல்ல நகரும் சிறுபடகு போல விதுரன் தன்னை அறிந்தான். நெஞ்சின் சுமை, எண்ணங்களின் சுமை. எண்ணங்களா? என்ன எண்ணங்கள்? வெறும் சொற்கள். கண்ணில் படும் ஒவ்வொன்றையும் உடனடியாக சொல்லாக மாற்றிக்கொள்கிறது அகம். அந்த சொற்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொள்கின்றன, திரண்டு எடையாக மாறுகின்றன. அவ்வளவுதான். அந்த மனச்சுமையை அவன் முன்பு ஒருபோதும் அறிந்ததில்லை. அதை அவன் உண்மையில் விரும்புகிறானா என்று ஐயப்பட்டான். உயரமான உப்பரிகையிலிருந்து கால் நழுவி விழப்போகும் கணம் அப்படியே நீண்டு நாளிகைகளாக விரிவது போல. மார்த்திகாவதியின் ஒளிகள் விலகி நெடுந்தொலைவுக்குச் செல்வது வரை விதுரன் நடந்து கொண்டிருந்தான். மேகங்கள் வானில் விரிசல் விட்டன. கோட்டை வாயில் திறப்பது போல அகன்று உள்ளிருந்த ஒளி பெய்து யமுனை பளபளக்கத் தொடங்கியது. அலையின் வளைவுகளில் சருமத்தின் மெருகு.
வெண்பறவைகளில் காலையொளிப்பட்ட மந்தார மலர்களின் மிளிர்வு, கண்படலம் கிளிபெட்டு விலகிய போதோடு ஒவ்வொன்றும் துலங்கி மிக அருகே என தெரிந்தன. வெண் சிறகுகளின் ஒவ்வொரு இறகையும் பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு அலையின் உள்ளலையையும் விழித்தொட முடிந்தது. யமுனையை பார்த்தபடி சால்வை மென்சிறகாக பறக்க குழல்கள் எழுந்தலைய விதுரன் அங்கேயே நின்றிருந்தான். காற்று வீசிய போது அவன் மீது கிளை விரித்து நின்றிருந்த சாலமரம் மலைத்துளிகளை உதிர்த்தது. கலைந்த சிறும்பழங்கள் போல அவனை சுற்றி சேற்று பரப்பில் அவை விழுந்து ஒளித்தன. ஒரு கணம் அவனுக்கு யமுனையில் குதித்து மூழ்கி மறைய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அவனை அழுத்தியிருந்த எடை அனைத்தும் அப்போது விலகிச் செல்லும். ஆம், அவன் யமுனையை பார்க்க வந்ததே அதற்காகத்தான். அதற்காக அல்ல, அந்த எண்ணத்தை கொஞ்சிக்கொள்ள. யமுனைக்குள் தொலைவில் மங்கள இசை கேட்டது. அவன் கூர்ந்து நோக்கிய போது செம்மஞ்சள் நிறமான பாய்களை விரித்தபடி ஒரு அரச படகு வருவதைக் கண்டான். அதை சூழ்ந்து ஏழு படகுகள் வந்தன. அவற்றில் மதுராபுரியின் கருடக்கொடி பறப்பதைக் கண்டான். ஒளி வெளுத்து படகுகள் அண்மையில் வந்தபோது அரச படகின் முகப்பில் அணிகளும் பட்டும் ஒளிவிட ஒரு பொன்வண்டு போல அமர்ந்திருப்பவனை காண முடிந்தது. கம்சனை பற்றி அவன் அறிந்திருந்தான். அத்தனை தொலைவிலேயே அவன் கொளுத்த உயரமான மனிதன் என்பது தெரிந்தது. எண்ணெய்க்களம் கொண்டு செல்லும் படகிலிருந்து சிதறி நீரில் ஏல்வண்ணம் கொண்டு பரவும் துளிகள் போல அப்படகிலிருந்து இசை எழுந்து காற்றில் பரவியது. செந்நிறமும் பொன்னிறமும் சுடரும் மீன் கூட்டம் போல மதுராபுரியின் படகுகள் கடந்து சென்றன. அவை சென்ற தடம் யமுனை நீரில் அலைகளாக எஞ்சி பின் அழிந்தது. அதை கண்டு நின்ற பின்பு தன்னுணர்வு கொண்டபோது தன் அகத்தின் எடை முற்றிலும் அகன்றிருப்பதை விதுரன் உணர்ந்தான். அந்த விந்தையை தன் வினாக்களால் சற்று தூரம் துருத்திய பின்னர் சலித்து திரும்பிக் கொண்டான். யமுனையின் கரை வழியாக திரும்பும் போது தன் நடையில் ஒரு விரைவு கலந்திருப்பதை அவனே உணர்ந்து புன்னகையுடன் நின்ற பின்பு காலெடுத்து வைத்தான். யமுனையின் நீர்பரப்பில் வெயில் அணைந்தபடியே வந்தது. மறுகரையின் காடுகள் நிறமிழந்து கருமை பூண்டன. நீரின் நீளத்தை கருமையாக்கிக் கொண்டே இருந்தது வானம். அவனை சூழ்ந்திருந்த குறுங்காட்டின் இலைகளின் மீது பல்லாயிரம் பறவைகளின் ஒலிகள் சேர்ந்து ஒலித்தன. அவன் மீண்டும் மார்த்திகாவதியின் எல்லைக்குள் நுழைந்த போது பாதையின் வெண்தடம் மட்டும் தெரியும்படியாக இருட்டி விட்டிருந்தது. கண்களை இடுக்கி பார்வை கூர்ந்து நடக்க வேண்டியிருந்தது. இரு பக்கமும் புல்நுனிகளிலிருந்து மின்மினிகள் சுடர்த்துளிகளாக எழுந்து சுழன்றன. தவளைகளின் கூட்டமான பேரொளி இருந்தது. தவளைகள் அனைத்தும் யமுனையை நோக்கி அமர்ந்து தங்கள் வேதப்பாடல்களை இசைப்பதாக அவன் நினைத்து கொண்டான். மார்த்திகாவதியின் கோட்டை வாயிலை அடைந்த போது உள்ளே எங்கோ மணியோசைகள் கேட்டன. வாயிற்காவலர் வேல் தாழ்த்தி அவனை உள்ளே விட்டனர். நுழைந்ததும் இருள் பரவிய சோலைக்கு அப்பால் மரங்களை நிழல் நாகங்களாக நெளிய வைத்தபடி செவ்விளக்கொலிகள் தெரிவதை கண்டான். அங்குதான் ஏதோ சிற்றாலயத்தில் பூசனை நடந்து கொண்டிருந்தது. நீரோடை ஒன்றின் மேல் வளைந்து நின்ற மரப்பாலத்தின் மீது சென்று சிறிய பாதையில் ஏறி சோலைக்குள் நுழைந்தான். சோலை நடுவே ஒரு சிறிய ஆலயம் தீபங்களால் அலங்கரிக்கப்பட்டு தெரிந்தது. சுடரொளியில் பட்டு ஆடைகளின் அசைவை கண்டான். அவன் நடை வேகமிழந்தது. அங்கே நின்ற பெரிய மரத்தின் அடியில் நின்று கொண்டான். மரத்தாலான கூரை கொண்ட கருவறை மட்டுமே ஆன சிறிய கொற்றவையின் ஆலயம் அது என்று தெரிந்தது. அதன் கருவறையில் இரு பக்கமும் நடப்பட்ட நெய்ப்பந்தங்களின் செந்தழல்கள் கருங்கூந்தல் சுழற்சி நடனமிட்டன. கருவறைக்குள் நெய்விளக்குகளின் ஒளியில் கொற்றவை செம்பட்டாடையின் அலைகள் சூழ ஒளிரும் வேலின் பரப்பில் தளல்களின் பிம்பங்கள் நெளிந்தாட மின்னும் வெள்ளி விழிகளுடன் நின்றிருந்தான். ஆலயத்தின் சிறுமுற்றத்தில் மூன்று சேடியர் கைகளில் கூடைகளுடன் நின்றிருந்தனர். தரையில் பூசனைக்காக கொண்டு வரப்பட்ட நீர்க்குடங்களும் மலர் குடலைகளும் இருந்தன. நான்கு காவல் வீரர்கள் பந்த ஒளி மின்னிய வேல்களுடன் சற்று விலகி நின்றிருந்தனர். அப்பால் ஒரு பந்தம் எரிந்த ஒளிபரப்புக்குள் இறக்கிவிடப்பட்ட பல்லக்கு செம்பட்டு திரைகள் தரளாக ஆட நின்றிருந்தது. அங்கே வந்திருப்பது யார் என்று கோட்டை வாயிலில் முதல் மணியோசை கேட்டபோதே தன் அகம் உணர்ந்து விட்டதை அப்போது விதுரன் அறிந்தான். எந்த வினாவுக்குள்ளும் அடங்காத அந்த விந்தையை பிரிதொருவர் கூறியிருந்தால் மடமை என்று அவன் நகைத்திருப்பான். ஆனால் அங்கே அப்போது ஐம்புலன்களையும் பொருளற்றதாக ஆக்கும் பெரும்புலன் ஒன்றாக அவன் அகமும்
ஆகமும் ஆகியிருந்தது. மெல்லிய காலடிகள் மலர்பதிந்து மலர்பதிந்து மீள்கின்றன. செம்பட்டு ஆடையின் பொன்னூல் மலரிதழ்கள் அலைவிரிந்து அலைவிரிந்து ஒயில்கின்றன. மேகலை மணிகள் குலுங்கி குலுங்கி ஒலிக்கின்றன. செம்மணி வளையல்கள் எழுந்து இணைந்து எழுந்து இணைந்து இமிழ்கின்றன. தாமரை இதழென அடுக்கப்பட்ட சரப்பொலி மாலை உலைந்து உலைந்து ஒளிர்கிறது. நாகமணி கண்கள் என கோர்த்த முத்துக்களின் ஆரம் துவண்டு துவண்டு அசைகிறது. கண்ணம் தொட்டு கண்ணம் தொட்டு முத்தமிடுகிறது அணிக்குலை. இந்த முகம், இந்த விழிகள், இவ்விதழ், இந்நாசி, இந்நறுணுதல், இங்கே நான் என இவையன்றி ஏதுமில்லா பேருலகம், தன்னைத்தான் நோக்கி வியந்து நிற்கும் பெருங்கணம் என காலம். அவள் வந்து வலப்பக்கத்து நெய்ப்பந்தத்தின் அருகே அதன் செந்நிற ஒளியில் தானும் ஒரு செந்தழல் போல நின்றாள். அப்பால் இருளில் நின்ற அவன் விழிகளுக்காகவே அப்போது படைக்கப்பட்டிருந்தாள். மலைப்பாடல் தொடரும்.